அனைவருக்குமே வணக்கம். தமிழ் யோகா என்றும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நிறைய தரப்பு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு. குரு என்பவர் யார்? நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடியவர் குரு. படிக்கிற வயசுல நமக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே குரு. ஆக்சுவலா நம்மளுடைய முதல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா தான், மாதா பிதா. அதுக்கு அடுத்துதான் குருன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா மாதா பிதா தான் நம்முடைய முதல் குரு. ரெண்டாவது குரு நம்மளுடைய வகுப்பு ஆசிரியர்கள். அவ்வப்பு ஆசிரியர்கள் அனைவருமே நமக்கு குரு தான். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு பிசினஸோ இல்ல நம்மளுடைய ஒரு ஃபீல்டு. இப்ப எனக்கு யோகா, என்னோட குரு யோகா குரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிடி செல்வன்னு சொல்லுவேன். ஆக்சுவலா ஒரு குழுமன் டெய்லர் அவனு ஒரு ஷோரூம் தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் என்னை வந்து ஒரு யோகா ஆசிரியரா மாத்தி, என்னோட ஒரு தப்பான லைன்ல போயிட்டு இருந்த என்னைய வந்து ஒரு யோகா மாஸ்டரா மாத்தின ஒரு பெருமை வந்து அவருக்கு தான் உண்டு. சோ வந்து ஒரு குருங்கிறது என்னன்னா நம்மளை வழி நடத்துபவர் யாரு அப்படிங்கறது அந்த குருவை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய இது. சோ இந்த குரு பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிணத்துல குதினா குதிச்சிடணும். ஏன்னு என்னென்ன கேட்கவே கூடாது. குதிச்சதுக்கு அப்புறம் தான் எது குதிக்க சொன்னீங்கன்னு கேட்கணுமே ஒழிய குறிக்க சொல்ல மாதிரி. அந்த குரு பக்தி நம்மள்ட்ட நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அனைவருமே நம்ம குருன்னு சொல்றப்ப, ஆசிரியர்கள் சொன்னாலும் நம்ம அப்படித்தான் கேட்கணும், பெற்றோர்கள் சொன்னாலும் நம்ம அப்படித்தான் கேட்கணும். சோ நமக்கு இப்ப ஒரு பிசினஸோ ஒரு லைனோ நம்ம உருவாக்கி கொடுத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம அப்படிதான் கேட்கக்கூடியது. சோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம விவேகானந்தரே சொல்லலாம். சோ அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை வந்து ஒரு சீடரா இருந்தாரு. அப்ப பாத்தீங்கன்னா விவேகானந்தரோட வளர்ச்சி வந்து அங்க ஸ்டார்ட் பீரியட்ல அவரோட வளர்ச்சி ஆசிரமத்துல ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்ப ஏற்கனவே இருந்த சீடர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அவர் பிடிக்கல. அப்ப எப்பவுமே இந்த வத்தி வைக்கிற பழக்கத்தை வழக்கம் போல போய் குரு கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை போய், குருஜி இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, விவேகானந்தர் வந்து உங்களை விட தனியா இது பண்ற மாதிரி இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரியே போய் அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவ பாத்தீங்கன்னா அவர் ஒரு உடம்பு சரியில்லாம டிபிவி அதனால கொஞ்சம் கடைசி காலங்களில் சிரமப்பட்டாரு. சோ அந்த சமயத்துல அவர் சிரமப்பட்டு இருந்தப்ப அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவரு நின்றுட்டுருக்காங்க, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க, விவேகானந்தரும் பக்கத்துல நிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து என்னன்னா அந்த தீபினால சளி ஓவராகி வாந்தி எடுக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுனா வாந்தி எடுத்தவரு தன்னோட கைகள்னால விவேகானந்தர் வந்து கைகளை நீட்டி தாங்கி அதை வாங்கிறாரு. அப்ப எல்லா சீடர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம், ஒரு மாதிரி பாக்குறாங்க என்னடா இப்படி வாங்கிட்டாருன்ட்டு. அடுத்து என்ன, திரும்ப அவருக்கு குருவுக்கு வந்து திரும்ப ஒரு சளியை வந்து திரும்ப வாங்கி எடுக்க போறாரு. அப்ப யாருமே யோசிக்காத ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிருக்காரு விவேகானந்தர் பாத்தீங்கன்னா, அந்த சளியை புள்ள அப்படியே தன்னோட வாய்க்குள்ள உள்ள விட்டுட்டு அது அப்படியே இன்னொரு கைகள் திரும்பவும் அவர் வாங்கி எடுத்தத சளியை தன்னோட கைகள்ல வாங்குறாரு. அப்ப இந்த குரு பக்திங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விகல்பமுமே இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லாம இது நம்மளே ஒரு இது பண்றதுக்கு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு விவேகானந்தர் வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு. சோ இதைதான் நம்ம வந்து குரு பக்தியா நம்ம எடுத்துக்கணும். அதனால நீங்க எல்லாருமே இப்ப இதை கேட்கிற இந்த ஸ்டோரி கேட்கிற எல்லாருமே என்னன்னா, நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க நம்மளை வழி நடத்துறவங்க நம்மளை தப்பா வழி நடத்த மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கணும். வகுப்பு ஆசிரியர்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருமார்கள் அனைவருமே நம்ம வந்து மிகப்பெரிய குருவா நினைக்கணும். குருங்கிற யாருங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு கதை டாபிக், இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இது எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், கமெண்ட்ஸ் கொடுங்க தாராளமா. ஓகே, அனைவருக்குமே நன்றி வணக்கம். அதுக்கு முன்னால ரத்த தானம் செய்யுங்க, ஒரு உயிரை காப்பாத்துங்க. நன்றி வணக்கம்.